Hi, hello viewers. Welcome back to Elisha's Home Cooking. So, in your special recipe, enna pathinga na ghee rice and chicken ball curry. So, in the rendu recipe, you every style and paakla vanga. Idha naanga engaloda style seiya porom. Neengala try panni paathittu eppadi vandadhu nu sollunga. So, ipo first naan ungalku chicken ball curry eppadi seiyradhu nu kaatren. So, adukku theviyana ingredients ella enna nu paathala vanga. இது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய டொமேட்டோ கட் பண்ணியிருக்கோம். 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதில் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 1 tablespoon சில்லி பவுடர், 1 tablespoon கரம் மசாலா, 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், 2 tablespoon தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு கப்பில் கோக்னட் மில்க் அண்ட் இன்னொரு கப்பில் கோக்னட் கிரைண்ட் பண்ண பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். 2 tomatoes கிரைண்ட் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொரியாண்டர் இது 3-4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம், பாதி பாதியாக கட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இந்த பால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை உருண்டு பிடிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், ஸோ ஒரு கப்பில் வந்து நாங்கள் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கோம், அது கூடவே கொத்தமல்லி இருக்குது. இன்னொரு கப்பில் வந்து சிக்கன் நாங்கள் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி அதோடைய மிக்சர் எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே மசாலாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா 1/2 teaspoon மிளகாய் தூள், தனியா தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், இது கூடவே 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக 1/2 teaspoon கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேனில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 minute ஃப்ரை ஆன உடனே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மசாலாஸ் அடி பிடிக்காத அளவுக்கு. 1/2 teaspoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிரேவியோட. ஸோ நம்ம இந்த கிரேவியை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கோக்னட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் அதே கப்பில் 1 cup தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் உருண்டை பிடிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இதை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற சைஸில் நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் சின்ன சைஸாக பண்ணியிருக்கோம், நீங்கள் பெரிய சைஸாக கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட கிரேவி பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம இந்த உருண்டை பிடிச்சிருக்கிற சிக்கன் பால்ஸ் எல்லாமே எடுத்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால்ஸ் எல்லாமே போட்ட பிறகு நீங்கள் இதை ஒரு குக்கரில் மூடிடுங்க. இது ஜஸ்ட் 1 whistle வந்தால் போதும், உங்களுக்கு நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ மீன் வாயில் நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குக்கரில் 1 whistle வந்த உடனே அதை ஸ்டீம் போன உடனே நம்ம ஒரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடுறோம். இங்கே நம்ம கறியில் கோக்னட் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ கோக்னட் மில்க் ஆட் பண்ண பிறகு ரொம்பவே கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் 1 minute அது கொதி வந்துச்சுன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம், நம்மளோட பால் கடியும் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ ரைஸை பண்ணிடலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு bowl ரைஸ் எடுத்துருக்கோம். ஒரு bowl கரம் மசாலா, ஸ்பைசஸ், 2 பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கோம். 1 cupல ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால்,
இது செகண்டாக எடுத்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பேனில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், அப்புறம் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக ஃப்ரை ஆன உடனே 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு வேணுமா இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம ரைஸே கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இது பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டரும் பாயில் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா பாயில் ஆகட்டும். லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இங்கே நம்ம ரைஸ் வந்து ஒரு 60% வெந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு கோகனட் மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு ஒரு 40% வெந்து வரணும். ஸோ அதுக்காக லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ், கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய சிக்கன் பால் கறியும் ரெடி, கீ ரைஸுமே ரெடி. ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி வந்ததுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.